ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோ வந்து நிச்சயமாக ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு நீர்க்கட்டி பிரச்சனை, இர்ரெகுலர் பீரியட்ஸ், குழந்தை தள்ளி போய்கிட்டே இருக்குது, ஃபைப்ராய்ட்ஸ் இருக்குது, சாக்லேட் சிஸ்ட் இருக்குது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதனால அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கருத்தடை மாத்திரை பற்றி. அதாவது பார்த்திங்கன்னா, இப்போ வந்து சில பேர் வந்து இப்போ நான் சொன்ன சில காரணங்களுக்காக வந்து நீங்கள் டாக்டரை பார்த்துருப்பீங்க. அப்போ பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு அட்டையில் ஃபுல்லாக டெய்லி ஒன்று ஒன்று ஃபாலோ பண்ணுற மாதிரி, நம்பர் வைஸ் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒரு டேப்லெட் கொடுப்பாங்க. அது பேர் வந்து பார்த்திங்கன்னா, பெரும்பாலும் 21 டேப்லெட், 21 டேஸ் டேப்லெட், இல்லைன்னா அன்வான்ட் 21 டேப்லெட்ஸ், அந்த மாதிரி நேம் வந்து இருக்கும். ஸோ இந்த டேப்லெட் வந்து பார்த்திங்கன்னா, அங்கே வந்து போன உடனே வாங்கிட்டு வந்துடுவாங்க. பட் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அது என்னென்னு கூகுள் பண்ணி பார்க்குறப்போ, இல்லை ஒரு மெடிக்கல் ஷாப்பில் வந்து அதை பற்றி கேட்குறப்போ, இது வந்து கருத்தடை மாத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அதை வந்து பார்த்த உடனே நிறைய பேர் வந்து பதட்டமாயிடுறாங்க. இன்னும் சொல்லப்போனால் நிறைய சிஸ்டர்ஸ் வந்து எனக்கு கமெண்டில், மெயிலில் கேட்பாங்க, என்ன அப்படின்னா, அக்கா நான் இந்த மாதிரி டாக்டர்கிட்ட போனேன், பார்த்தா அது கருத்தடை மாத்திரைன்னு சொல்கிறாங்க, அப்போ நான் வந்து எப்படிக்கா கன்சீவ் ஆக முடியும், நான் வந்து ப்ரெக்னென்சிக்காக தானே நான் போய் டாக்டர் பார்த்தேன், ஆனால் எனக்கே இந்த டேப்லெட் கொடுக்குறாங்க. ஸோ வீட்டில் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து சொல்கிறாங்க இந்த டேப்லெட் போடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது எதுக்காகக்கா, இது வந்து நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி கருத்தடை மாத்திரைகளை வந்து நம்ம எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா, இது கொடுக்கறதுக்கான பர்பஸ், அதாவது இது கொடுக்கறதுக்கான பலன் என்ன, எதுக்காக நீங்கள் வந்து ப்ரெக்னென்சின்னு போகும்போது உங்களுக்கு வந்து இந்த கருத்தடை மாத்திரையை கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நான் ஒன் பை ஒன்னாக உங்களுக்காக ஷேர் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கும் இந்த சந்தேகம் இருந்தது, நீங்களும் வந்து ஒருவேளை இந்த மாதிரி மாத்திரைகளை சாப்பிட்ருக்கீங்க, இல்லை இப்போ எடுத்துட்ருக்கீங்க, இனிமேல் எடுக்க போகிறீங்க அப்படின்னாலும், இல்லை இந்த சந்தேகத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து குழந்தை தள்ளி போய்கிட்டே இருக்குது, எனக்கு வந்து எக் க்ரோத் இல்லை, எனக்கு சரியான நேரத்தில் ஓவலேஷன் நடக்க மாட்டேங்குது, எனக்கு கருமுட்டை வெடிக்க மாட்டேங்குது, அதே மாதிரி இர்ரெகுலர் பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்குது, இல்லைனா பிசிஓடி, பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருக்குது, ஃபைப்ராய்ட்ஸ் இருக்குது, சாக்லேட் சிஸ்ட் இருக்குது அப்படின்னு நீங்கள் போய் டாக்டர் பார்க்குறீங்க அப்படின்னா, அவங்க வந்து ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே கொடுக்குற டேப்லெட் வந்து இந்த கருத்தடை மாத்திரை தான். இது இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா ஓசிபி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஓரல் கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைனா நான் சொன்ன மாதிரி சில ட்ரேட் நேம்ஸ் இருக்கும், 21 டேஸ் டேப்லெட், இப்போ எப்படி நம்ம வந்து ஒரு கால் பால், பேராசிட்டமால், இல்லைனா வந்து டோலோட் 650 சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி சிந்த பேர்லேயும் இந்த டேப்லெட் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த டேப்லெட் வந்து எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, ஃபஸ்ட்டு பேசிக்காக நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். இப்போது நான் இப்போ சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது, இல்லைனா ஃபைப்ராய்ட், சாக்லேட் சிஸ்ட் இருக்குது, இல்லைனா வந்து உங்களுக்கு கருமுட்டை வளர்ச்சி இல்லை, ஓவலேஷன் நடக்கலை அப்படின்னா, இது எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் பிரச்சனை, அதுதான் வந்து மெயின் ரீசன். அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாதிரி இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, பிசிஓடி இருக்குது அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து பெரும்பாலும் எக் க்ரோத் வந்து கம்மியாக இருக்கும், ஓவலேஷன் சரியாக நடக்காது. ஸோ இதனால தான் வந்து அவங்களுக்கு அந்த கர்ப்பம் அப்படிங்கிற விஷயமே வந்து தள்ளி போய்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ நம்ம டாக்டர்கிட்ட போகும்போது அவங்க இந்த கருத்தடை மாத்திரை கொடுப்பாங்க. இதோட பர்பஸ் என்ன, இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 21 டேஸ் டேப்லெட்டில் ஈஸ்ட்ரஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் அதுதான் கலந்துருக்கு. எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்பில் வந்து நமக்கு இந்த மாதிரி கருமுட்டை சரியாக வளரணும், கருமுட்டை சரியான நேரத்தில் வெடிக்கணும், பீரியட்ஸ் ரெகுலர் ஆகணும் அப்படின்னா, இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் அண்ட் ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் வந்து கரெக்டாக பேலன்ஸ்டாக சுரக்கணும். அதே மாதிரி இந்த பிசிஓடி, பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஹார்மோன்ஸை விட ஆண் ஹார்மோன்கள் வந்து, அதாவது ஆண்களுக்கு சுரக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் வந்து அது கொஞ்சம் அதிகமாக சுரக்கும். ஸோ இந்த ப்ராப்ளம்னால தான் அவங்களுக்கு வந்து நான் இப்போ சொன்ன பிரச்சனைகள் எல்லாமே இருக்கும். அப்போது இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் அண்ட் ஈஸ்ட்ரஜன் ஹார்மோனை வந்து அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களோட ஹார்மோன்ஸ் வந்து பேலன்ஸ் ஆகும், அதே மாதிரி அந்த ஆண் ஹார்மோன் வந்து குறையும். இன்னொன்று, இது எந்த வகையில் இந்த கருத்தடை மாத்திரை வந்து உங்களை வந்து கர்ப்பமாக விடாமல் தடுக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இது இந்த ஈஸ்ட்ரஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் சுரக்கும் போது அது கருமுட்டை வளர்ச்சியை தூண்டுமே தவிர அது சரியான நேரத்தில் வெடிச்சு வெளியில் வர்றதை தடுக்கும். இன்னொன்று, உங்களோட சர்விக்கல் மியூக்கஸ், ஏன்னா நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம், பெண்களுக்கு அவங்களோட பெண்ணுறுப்பில் சுரக்கக்கூடிய அந்த சர்விக்கல் மியூக்கஸ் வந்து நல்லா வளவளன்னு இருந்தால் தான் விந்தணுக்கள் வந்து உள்ளே நீந்தி போய் கருமுட்டையை சந்தித்து கருத்தரிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இந்த கருத்தடை மாத்திரை எடுக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அந்த சர்விக்கல் மியூக்கஸ் வந்து போதுமான அளவு சுரக்காது, ரொம்ப ட்ரையாக இருக்கும். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மியூக்கஸ் வந்து திக்காக இருக்கும், வளவளப்பு தன்மையோடு இருக்காது. ஸோ எதனால் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த டேப்லெட் வந்து
இந்த வேலையெல்லாம் செய்கிறதுனால தான் உங்களால் வந்து கர்ப்பம் தரிக்க முடியாமல் போகுது. அதே மாதிரி உங்களோட எண்டோமெட்ரியம் லைனிங்கை வந்து இது ரொம்ப திக்கண்டாக்கும். ஸோ இந்த காரணங்கள் எல்லாத்தினாலையுமே வந்து உங்களால் ப்ரெக்னென்ட் ஆக முடியாது. ஆனால் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு மாதமுமே வந்து பார்த்திங்கன்னா பீரியட் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த பீரியட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரூ பீரியட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா உண்மையான ட்ரூ பீரியட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உங்களோட கருமுட்டையும் உங்களோட எண்டோமெட்ரியம் லைனிங்கும் ரெண்டும் சேர்ந்து செதஞ்சு பிளட்டாக வர்றது தான் ட்ரூ பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் உங்களுக்கு இப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா கருமுட்டை வந்து வளர்ச்சி மட்டும் அடைஞ்சிக்கிட்டே இருக்கும், நல்ல க்ரோத் இருக்கும், ஆனால் வெடிச்சு மட்டும் வெளியில் வராது. அப்போ உங்களுக்கு அந்த பீரியட் வந்து எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் எண்டோமெட்ரியம் லைனிங் மட்டும் செதஞ்சு ஒவ்வொரு மாதமுமே பீரியடாக வரும், கருமுட்டையோட பீரியட் வராது. ஸோ இதை வந்து நம்ம ட்ரூ பீரியட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இதனால தான் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டேப்லெட் எடுக்கும்போது அந்த பீரியட் வந்து ஃப்ளோ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுக்கு ரீசன் வந்து இது தான். ஸோ இதனால தான் நிறைய சிஸ்டர்ஸ் கேட்பாங்க, அக்கா நான் இந்த டேப்லெட் எடுக்கும்போது எனக்கு பீரியட் வருது, ஆனால் ஒரு நாள் ரெண்டு நாளில் பீரியட் ஸ்டாப் ஆகிடுது, ஃப்ளோ ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ அதுக்கு வந்து ரீசன் வந்து இது தான். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ எதுக்காக இந்த டேப்லெட் கொடுக்குறாங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இது வந்து உங்களோட கருமுட்டையை நல்லா தூண்டும். இப்போ உங்களுக்கு வந்து நீர்க்கட்டி பிரச்சனை இருக்குது, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு மாதமுமே வந்து கருமுட்டை முதிர்ச்சி அடையாமல் வெடிச்சு வெடிச்சு வெளியில் வந்து அது அப்படியே நீர்க்கட்டியாவோ இல்லை பீரியட்ஸ் இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஆகிறதுக்கோ நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்போது இது என்ன பண்ணும் அப்படின்னா உள்ளேயே அந்த கருமுட்டையை நல்ல க்ரோத் பண்ணி நல்ல ஸ்ட்ராங்காக நல்ல கருமுட்டையை குவாலிட்டியாக நல்லா க்ரோத் பண்ணி வச்சுக்கும். இந்த டேப்லெட்டை நீங்கள் ஸ்டாப் பண்ண உடனே அப்போ அது வெடிச்சு வெளியில் வர ஆரம்பிக்கும் இல்லையா, அப்போ வர அந்த கருமுட்டைகள் வந்து நல்ல வளர்ச்சி அடைஞ்சதாகவும் நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் இந்த டேப்லெட்டை ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் கர்ப்பத்துக்கு ட்ரை பண்ணும்போது உங்களால் டக்குன்னு கிளிக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்காக தான் வந்து இந்த டேப்லெட் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. இது வந்து பெரும்பாலும் ஒரு உங்களோட பிரச்சனைகளோட தீவிரத்தை பொறுத்து கொடுப்பாங்க. அதாவது இப்போ ஒரு மாதம் மட்டும் கொடுப்பாங்க, இல்லை ரெண்டு மாதம் கொடுப்பாங்க, இல்லை மூணு மாதம் கொடுப்பாங்க. பட் மேக்ஸிமம் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு மூணு மாதத்துக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. சில நேரங்களில் உங்களுக்கு பிரச்சனைகள் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் டாக்டர்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கலாம். பட் பெரும்பாலும் மூணு மாதத்துக்கு மேலே இந்த கான்ட்ரசெப்டிவ் பில்ஸை வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு இந்த கருத்தடை மாத்திரை கொடுக்கறதுக்கான ரீசன். ஸோ நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுன்னு போயிட்டீங்க அப்படின்னா இதுக்காக நீங்கள் பயப்பட வேணாம். என்ன ஒரு இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுக்கு நிரந்தர தீர்வு கிடையாது. ஸோ அதனால் இந்த மாதிரி கருத்தடை மாத்திரை கொடுத்து தான் உங்களை வந்து கர்ப்பமாக வைக்கிறதுக்கு முடியும். இப்போ மற்ற ட்ரீட்மெண்ட் மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பக்கம் ட்ரை பண்ணிக்கிட்டே வந்து அதாவது ஒரு பக்கம் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிக்கிட்டே ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு மெத்தட் வந்து இதில் கிடையாது. இதை நீங்கள் எடுக்கும்போது உங்களால் கர்ப்பமாக முடியாது. பட் இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா இந்த கருமுட்டை வளர்ச்சி அடையணுங்கிறதுக்காக தான் இதை கொடுக்குறாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு மேலேயும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் கேளுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.